நமது கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மக்கள் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக வேண்டும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பொங்கல் வாழ்த்து. பட்டாசு தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி ஜனவரி 21ஆம் தேதி சிவகாசியில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்று கண்டன உரையாற்றுவார் என தேமுதிக தலைமைக் கழகம் அறிவிப்பு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 15 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வீட்டில் அதிரடி சோதனை. திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் என சிதம்பரம் குற்றச்சாட்டு. மும்பையில் ONGC ஊழியர்களுடன் சென்ற ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்து. 4 பேரின் உடல்கள் மீட்பு, மற்றவர்களை தேடும் பணி தீவிரம். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்த வேண்டும். சசிகலாவின் கோரிக்கையை நிராகரித்தது விசாரணை ஆணையம். பொங்கல் பண்டிகையையொட்டி ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் காளைகள். போட்டியில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்வு செய்ய மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை. விரிவான செய்திகள். மக்கள் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேப்டன் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்து செய்தியில், உழைப்போரே உயர்ந்தவர் என்ற அடிப்படையில் உழைப்புக்கு மரியாதை தரும் நாள் பொங்கல் திருநாள் என்று கூறியுள்ளார். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபடுவது நமது பாரம்பரிய வழக்கமாக கொண்டாடப்படுகிறது என்றும், உழவர் திருநாளாகவும் அறுவடை திருநாளாகவும் தமிழர் திருநாளாகவும் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட்டு பலனை அனுபவிக்கும் நாள் பொங்கல் திருநாள் என தெரிவித்துள்ள அவர், அறுவடையான நெல்லை கொண்டு முதல் பொங்கல் வைக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகும் என்றும், அதனையொட்டி துணை நிற்கும் மாட்டுப் பொங்கல் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். அதன் பின்னர் காணும் பொங்கல் தொடர்ந்து விழாவாக கொண்டாடப்படுகிறது என கேப்டன் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சமுதாய நலனை அடிப்படையாக கொண்டு அனைவரும் கூடி மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நாள் பொங்கல் திருநாள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் திருநாள் என்றாலே விவசாயிகள் அதிகமாக கொண்டாடப்படுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு விவசாயம் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினாலும் பயிர் கருகியதாலும் பல விவசாயிகள் தற்கொலைக்கு ஆளாகியுள்ளார்கள் என்று கேப்டன் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த பொங்கல் திருநாள் மக்கள் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி ஒளிமயமான எதிர்காலம் உருவாக வேண்டும் என்றும், பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை நியதி என்பது போல கடந்த ஆண்டு நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பது மக்கள் வாழ்வில் நல்லவையாக இருக்கட்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த பொங்கல் திருநாளை பெற்றோர்களுடனும் குழந்தைகளுடனும் உற்றார் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து உறவாடி மகிழ்ந்து கொண்டாட வேண்டும் என தேமுதிக சார்பில் இதயபூர்வமான பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். பட்டாசு தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண வலியுறுத்தி ஜனவரி 21ஆம் தேதி தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் சிவகாசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டம் பட்டாசு தொழிற்சாலையை நம்பித்தான் தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என தெரிவித்துள்ளது. பொதுநல வழக்கு என்ற பெயரில் நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டது. ஆனால் பட்டாசு வியாபாரிகள் தொழிற்சாலைகளுக்கு முன்பணம் செலுத்துவது வழக்கம். இந்த ஆண்டு வழங்காத காரணத்தினால் பட்டாசு தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது.
இதை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இதை மத்திய அரசும் தமிழக அரசும் தொழிலாளர்களுடைய பிரச்சினைகளை கண்டு கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் தேமுதிக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக உள்ளதாகவும் உடனே இந்த பிரச்சினையை தீர்க்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தேமுதிக சார்பில் வரும் 21ஆம் தேதி சிவகாசி நகரம் பாவடித்தோப்பு பத்திரகாளியம்மன் கோவில் அருகில் கழக தலைவர் கழக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், வார்டு, ஊராட்சி, கிளைக்கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும், பட்டாசு தொழிலாளர்களும், பொதுமக்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 15 TMC தண்ணீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில், 2007ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் அளித்த உத்தரவின்படி 192 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும், ஆனால் கடந்த 9ஆம் தேதி வரை 111.647 TMC தண்ணீர் மட்டுமே பிலைகுண்டுருவுக்கு வந்து சேர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசனத்திற்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறந்துவிடப்படும் மேட்டூர் அணை போதிய தண்ணீர் இருப்பு இல்லாத காரணத்தால் நடப்பாண்டில் காலதாமதமாக அக்டோபர் 2ஆம் தேதிதான் திறந்துவிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அறுவடை பணிகள் நிறைவடைந்து விட்டதாகவும் 4 பெரிய அணைகளில் 49.82 TMC அளவு தண்ணீர் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழகத்திற்கு 15 TMC தண்ணீர் திறந்துவிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்கட்டமாக 7 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிடுமாறு சித்தராமையாவை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் பைக்ராப்ட் சாலையில் உள்ள ப. சிதம்பரம் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம், ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் திட்டமிட குற்றம் சாட்டப்பட்டது என சிபிஐ அமைப்போ அல்லது வேறு எந்த அமைப்போ இதுவரை எந்த முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யவில்லை என கூறினார். மேலும் ஏர்செல் மேக்சிஸ் நிதி முறைகேடு வழக்கு தொடர்பாக சோதனை மேற்கொள்ள அமலாக்கத்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று கூறிய ப. சிதம்பரம், டெல்லியில் உள்ள தனது வீட்டில் அமலாக்கத்துறையினர் தேவையில்லாமல் சோதனை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். தமது வீட்டின் சமையல் அறை, படுக்கையறை ஆகியவற்றிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதாகவும் தெரிவித்தார். That there is no scheduled offence, consequently there are no proceeds of crime, and the ED has no jurisdiction to investigate under PMLA. So I recorded that in the search warrant. You can ask them, they will show the endorsement made by me. They have searched the place, obviously they found nothing. They searched the bedroom, the kitchen, the living room, they found nothing. And I may add, they were quite embarrassed. And they were apologetic that they found me as the occupant, but they had no option but to complete the search. They completed it at about 11 o'clock and they have left. The case will come up on January 30. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தான் பேசிய குறிப்புகளை அவர்கள் எடுத்துச் சென்றதாக கூறிய ப. சிதம்பரம், இந்த சோதனையை தான் நேற்று எதிர்பார்த்ததாகவும் தெரிவித்தார். மும்பையில் இருந்து ONGC ஊழியர்கள் 7 பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மும்பையின் வடக்கு கடல் பகுதியில் உள்ள ONGC ஆலைக்கு காலை 10:20 மணியளவில் ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட்டுள்ளது. பைலட்டுகள் 2 பேர் மற்றும் ONGC ஊழியர்கள் 5 பேருடன் புறப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் 30 நாட்டிக்கள் மைல் தூரம் சென்றபோது கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. அந்த ஹெலிகாப்டர் எங்கு சென்றது என்ற விவரம் தெரியாத நிலையில் டோர்னியர் விமானம் மற்றும் ஒரு கப்பல் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்நிலையில் நடுக்கடலில் ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 4 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.
ஜெயலலிதா மரணம் தொடர்பாக அனைவரிடம் விசாரணை முடிவடைந்த பிறகு குறுக்கு விசாரணை நடத்த வேண்டும் என்ற சசிகலா தரப்பு கோரிக்கையை விசாரணை ஆணையம் நிராகரித்துள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் எழுப்பியவர்கள், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், உறவினர்கள் என 20க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டு விளக்கங்கள் பெறப்பட்டுள்ளன. ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அவர் சிறையில் இருப்பதால் அவரது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் விசாரணை ஆணையத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் ஜெயலலிதா மரணம் தொடர்பான வழக்கில் சசிகலாவுக்கு எதிராக சாட்சியம் அளிப்போர் குறித்த பட்டியலை விசாரணை ஆணையம் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் விசாரணை முடிந்ததும் சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தவும் அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் சசிகலா தரப்பு கோரிக்கையை விசாரணை ஆணைய தலைவரான நீதிபதி ஆறுமுகசாமி நிராகரித்துள்ளார். அனைவரிடமும் விசாரித்த பிறகு கடைசியில் குறுக்கு விசாரணை நடத்தினால் வழக்கு முடிவதற்கு 15 ஆண்டுகள் ஆகும் என்றும், இனிவரும் நாட்களில் ஆணையத்திற்கு வருவோரிடம் வேண்டுமானால் குறுக்கு விசாரணை செய்து கொள்ளலாம் எனவும் ஆறுமுகசாமி பதிலளித்துள்ளார். பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்து துறல்களாக தற்போது காண்போம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தனியார் சர்க்கரை ஆலையின் முன்பு 30க்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். 4 ஆண்டுகளாக விளங்காத நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகத்திடம் மனு அளிக்கச் சென்றதாகவும், ஆனால் தங்களை ஆலை வளாகத்திற்குள் விடாமல் மனுவையும் வாங்க மறுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விரைவில் பண பாக்கியை ஆலை நிர்வாகம் விளங்காவிட்டால் பலகட்ட போராட்டம் நடத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் 5வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த வலியுறுத்தி சுமார் 3000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அரசுக்கு 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசு ரப்பர் தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரம் வடக்கு அனகாபுத்தூரில் அனகை நகர தேமுதிக சார்பில் நகர செயலாளர் மகாதேவன் தலைமையில் சுமார் 2000 பேருக்கு பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கரும்பு, மஞ்சள், அரிசி உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தோட்டத்திற்கு புகுந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விவசாயி சிவலிங்கம் என்பவரின் விளை நிலத்தில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு புகுந்ததால் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மலைப்பாம்பை பிடித்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். சென்னை வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் புளியந்தோப்பு துணை ஆணையர் ஷியாமலா தேவி மற்றும் 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். இதனையடுத்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. முன்னதாக ராஜஸ்தானில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்து ஆய்வாளர் பெரிய பாண்டியின் உருவ பொம்மையை கோலத்தில் வரைந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரியில் பல்வேறு வண்ணங்களில் பொங்கல் பானைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. தண்டுக்காரம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்களான பட்டாவி, பொன்மொழி ராஜா, அருள்குமார் ஆகியோர் இந்த வண்ண பானைகளை விற்பனை செய்து வருகின்றனர். உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்கிய பானைகளில் வண்ணங்களை தீட்டி விற்பனை செய்வதால் குறைந்த விலையில் விற்க முடிவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் சாதாரண பானைகளை விட 25% மட்டுமே கூடுதல் விலை என்பதால் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பானைகளை வாங்கிச் செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மீது அதிமுக எம்எல்ஏக்கள் உரிமை மீறல் புகார் அளித்துள்ளனர். அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தலைமையில் சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் குறித்து கிரண்பேடி அவதூறு பரப்பியதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையையொட்டி சேலம் மாவட்டம் வீரகண்ணூர் ஆட்டுச்சந்தைக்கு ஆடுகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஆடுகளின் விலை குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மாவட்டத்திலேயே மிகப்பெரிய சந்தையான இங்கு பொங்கலையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்ததாகவும், ஆனால் கடந்த வாரம் 8 கிலோ எடை கொண்ட ஆடு 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 2000 முதல் 2500 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
செங்கமரகே தனியார் தொண்டு நிறுவன காப்பக பள்ளி மாணவன் இறப்பில் சந்தேகம் உள்ளதால் நிறுவன காப்பாளரை கைது செய்யக்கோரி சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் செங்கம் காவல்துறையினர் தொண்டு நிறுவன காப்பாளரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் சாலை மறியலை அவர்கள் கைவிட்டனர். திருச்சி துவாக்குடி என்ஐடி வளாகத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஊழியர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதில் என்ஐடி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் மற்றும் வட இந்திய மொழி பாடல்களுக்கு நடனமாடி அசத்தினர். மேலும் பாரத ஸ்டேட் வங்கியின் புதிய 4 மொபைல் செயலிகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சந்தைப்பேட்டையில் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவில் மண்பானையில் பொங்கல் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, வெல்லம், கரும்பு ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் தேமுதிக கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிரணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு தங்களால் இயன்ற பொருட்களை இலவசமாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பச்சரிசி, வெல்லம், கரும்பு முதற்கொண்டு இன்றைய தினம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக தமிழக மக்கள் எங்களுடைய அன்பு தலைவர் கேப்டன்களை அருகணை அமர்த்துவார்கள். அதற்கு காலம் மிக விரைவில் வரும் என்பதை இந்த பொங்கல் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். போகி பண்டிகையொட்டி வேலூர் மாவட்டம் சோளிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பழைய பொருட்களை தீயிட்டு குளித்தனர். கடந்த சில நாட்களாகவே இப்பகுதியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வந்த நிலையில் தற்போது போகி பண்டிகை காரணமாக ஏற்பட்ட புகையால் மேலும் கடுமையான புகைமூட்டம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ரயில் தண்டவாளத்தில் சிக்னல்கள் சரியாக தெரியாததால் ரயில்கள் மிக குறைவான வேகத்தில் சென்றன. மேலும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இலங்கை தமிழ் மலையக இந்து குருமார் ஒன்றிய ஸ்தாபகர்கள் இந்து மகாசபா கட்சியின் மாநில தலைவர் சுபாஷ் சுவாமிநாதனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இவர்கள் இலங்கையில் அதிகளவில் நடைபெற்று வரும் மதமாற்றத்தை தடுப்பது குறித்தும் தமிழ் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர். கேப்டனின் ஆணை கிடங்க தேமுதிக அமீரக பிரிவு சார்பாக துபாயில் சமத்துவ பொங்கல் விழா ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தேமுதிக கொள்கைக்கு ஏற்ப நல உதவிகளை வழங்கி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தேமுதிக அமீரக பிரிவு சார்பாக துபாயில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கேப்டன் விஜயகாந்த் நீடூடி வாழ சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள தமிழ் சொந்தங்களுக்கு சர்க்கரை பொங்கலும் வழங்கப்பட்டது. தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் மதுரை காரல் மார்க்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அவைத்தலைவர் அகமதுல்லா, பொருளாளர் சதீஷ்குமார், துணை செயலாளர் மாரிமுத்து, அஜ்மத் அலி, சகிலன், நெல்லை தவசி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் தேமுதிக மாவட்ட கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கரூர் மாவட்ட தேமுதிக கழகம் சார்பில் கழக செயலாளர் தங்கவேலு தலைமையிலான தேமுதிகவினர் தான்தோன்றிமலை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பாத்திரம், கரும்பு, அரிசி, வெல்லம் உள்ளிட்ட பல பொருட்களைக் கொண்டு பொங்கல் பரிசனை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதனையடுத்து கரூர் வெண்ணைமலையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடன் கரூர் ஒன்றியம் சார்பில் கரூர் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், நகர செயலாளர் காந்தி தலைமையில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு பின்னர் அங்குள்ள குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் பரிமாறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில மாற்றுத்திறனாளி அணை செயலாளர் பவர்டெக் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் தேமுதிக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுப்பாறை வைத்து பச்சரிசி, பால், வெள்ளம் சேர்த்து மஞ்சள் கரும்புடன் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கேப்டன் அவர்களின் ஆணைக்கு இணங்க ஏழை எளிய மக்களுக்கு பச்சரிசி, வெள்ளம், முந்திரி திராட்சை, மஞ்சள் கரும்பு உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு பையை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் வழங்கினார். இதில் தேமுதிக ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை தளர்வு செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.
தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஏறு தழுவுதல் என்கின்ற போட்டி நாளடைவில் ஜல்லிக்கட்டு போட்டியாக மாறியது. ஆண்டுதோறும் காணும் பொங்கலுக்கு மறுநாள் நடத்தப்படும் இந்த போட்டி அலங்காநல்லூர் பாலமேடுக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கூலமேடு, தம்பம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதில் பங்கேற்கும் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் வாடிவாசலுக்குள் நுழையும் காளைகளின் கொம்புகளில் வெள்ளி, பணம் போன்ற பரிசுப் பொருட்களை கட்டிவிடுவார்கள். இதனால் பரிசுப் பொருட்களை வெல்வதற்காக ஏராளமான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொள்வர். அது மட்டுமின்றி வீர விளையாட்டை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தருவார்கள். இப்படி வெகு விமர்சையாக நடத்தப்படும் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை கடந்த ஆண்டு தமிழக மக்கள் ஒன்று திரண்டு நடத்திய போராட்டத்தின் விளைவாக நீக்கப்பட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் மாடுபிடி வீரர்கள் பல்வேறு இடங்களில் போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இதற்காக காளைகளை வளர்ப்போர் காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, ஆள் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி கொடுத்து வரும் நிலையில் அதற்கு இணையாக மாடுபிடி வீரர்களும் பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாலமேடு அலங்காநல்லூருக்கு அடுத்தது தம்மம்பட்டி சிறந்த ஜல்லிக்கட்டாக நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ 2-3 வருஷம் கவர்மெண்ட் நடத்தக்கூடாதனால இங்கே இந்த ஏரியாவில் மழை இல்லைங்கிற ஒரு மாதிரி இருக்குது. இப்போ போன வருஷம் விட்டதுனால இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. அதனால் நாங்கள் இந்த காளையை இப்போ 1.5 லட்சம் ரூபா போட்டு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு டெய்லியும் நாங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு குழந்தைகளை பராமரிக்கிற மாதிரி இதுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி கொடுத்து முட்டுறதுக்கு உண்டான பயிற்சி, நீச்சல் பயிற்சி இந்த மாதிரிலாம் கொடுத்து இதை நாங்கள் பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் ஜனவரி 26 தம்மம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு எதிர்பார்த்து இந்த காளைக்கு நல்ல பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை தமிழக அரசு தளர்வு செய்து தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டை எந்தவித இடையூறும் இல்லாத வகையில் சிறப்பாக நடத்திட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாடுகளுக்காக நாங்கள் வந்து பயிற்சி வந்து டெய்லியும் சாயந்தரம் ஆனாக்கா ஏரியில் விட்டு நீண்ட விடுறது, மண்ணில் விட்டு குத்துறது, அதே மாதிரி மாடுக்கு சிறப்பு பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். வாடி வயசில் நல்லா சீறி பாய்ந்து வெளியே வரணும், நல்ல பிரைஸ் எங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் மாடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம். அதேமாதிரி இந்த அலங்காநல்லூருக்கு அப்புறம் எங்கள் தம்மம்பட்டி தான் பெஸ்ட்டு. ஒரு கடந்த 7 வருஷமாக நடக்கலை, இந்த வருஷம் எங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து கார், இந்த மாட்டுக்கு நாங்கள் கார் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கோம். அதுக்குண்டான பயிற்சி மாட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு மாட்டுக்கு வந்து 500 ரூபாய் செலவாகுது. பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இது மாதிரி நாங்கள் எல்லாம் கொடுத்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். மாட்டை வளர்த்துட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு குழந்தையா தான் நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.